Shyam Venkatanatharya Kavitakirgedari Vedantacharya Arjuna Sannidhastam Purari Asat Guru Parampara Yamaha. இது இந்த ஸ்லோகத்தில் என்ன படிக்க போற? இத மாதிரி ஒரு இந்த ஸ்தோத்திரமா இருக்கட்டுமே அப்படின்னு புரபக்ஷ ஆட்சேபித்தான். ஸ்தோத்திரமாவே வராது அப்படிங்கிறதுக்கு எந்த எந்த விதமான எல்லாம் சமாதானம் சொல்ல முடியுமோ அத மாதிரிலாம் சொல்றீங்க. எப்படி சொல்ற அப்படின்னாக்கா நீ என்ன சொல்ற? இது அனுவாதம் தான், தோற்றம் தான், விதி இல்லை அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். இது அனுவாதமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி எங்கேயோ விதிக்கப்பட்டிருக்கு, முன்னாடி விதிக்கப்பட்டது இப்போ முன்னாடி விதிக்க எங்கேயோ விதிக்கப்பட்டிருக்கு, அது இப்போ அனுவாதம் பண்ணப்பட்டது. ஒரு விஷயம் சொல்றோம், புதுசா சொல்றோம், அதை கேட்கறீங்க, கேட்ட உடனே திருப்பி இன்னும் அடுத்த சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்ப அது அனுவாதமா வரப்போகுது, அப்ப அது அனுவாதம். ஆனா இங்கேயோ அது மாதிரி இல்லைங்க, இங்க அது மாதிரி கிடையாது. ஏன்னா எங்க இது முதல்ல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்காங்க, முதல்ல எங்கேயாவது சொல்லப்பட்டு திருப்பி அதை சொன்னாக்க அது அனுவாதம் சொல்லலாம். வாதம் அணுவாதம், அணுன்னா தொடர்ந்து, முன்னாடி சொல்லப்பட்டத தொடர்ந்து சொல்றது, திரும்ப சொல்றது அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இல்லாதான் அணுவாதம். அதனால முதல்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயமானது சொல்லப்பட்டு இருந்தால்தான் இப்போ அணுவாதம் சொல்ல முடியும். இப்போ இந்த உத்தியதையானது உத்தியதமானது ரசதனமாக இருக்கிறது. நான் பார்த்து பாருங்க, எல்லாத்துக்கும் பிருத்திவீரசம், பிருத்திவிக்கு ஜலரசம், ஜலத்துக்கு ஓஷதி ரசம், ஓஷதிக்கு உடம்பு ரசம், உடம்புக்கு வாக்கு ரசம், வாக்குக்கு ரிக்கு ரசம், ரிக்குக்கு சாமரசம், சாமாவுக்கு உத்தியம் ரசம். இதுவே ரசதமம், இதுவே ரசதமம் அப்படின்னா இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால இத மாதிரி எந்த இடத்துல புதுசா சொல்லப்பட்டதோ அது விதியாத்தான் இருக்க முடியும், அது விதியாத்தான் இருக்க முடியும். வந்து இது இது விதியா விதியா இருந்தால்தான் அனுவாதமே சொல்ல முடியும். இப்ப அனுவாதமே வளர்ந்து ஏன் அப்படின்னாக்கா முதல்ல விதியே இல்லையே, எங்க விதிக்கப்பட்டிருக்கு? எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தாக்க அதை வந்து நாம சொல்லலாம், எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தாக்கோ இத மாதிரியாக இது அனுவாதமா இருக்கு, முன்னாடி விதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு இது அனுவாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லையே, விதிப்பத்தையுமே இங்க இல்லை. இல்லாத விஷயத்த நீ எப்படி அனுவாதம் சொல்ற? அதனால அதுவே சொல்ல முடியாது. அதனால இது முதல் யுக்தி, நீ அனுவாதம் சொல்லவே முடியாது. என்ன விதிக்கப்பட்டது, எங்க விதிக்கப்பட்டது சொல்ல? இப்போ நம்ம வந்து சொல்றோம், மீனாம் பேரால சொல்லிருக்கலாம், சொல்ற காரணம் இது அல்லது அக்னிஹோத்திரம் ஜோதி, அக்னிஹோத்திரம் திருவிழா சொர்க்கமாக அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு பண்ணி சொர்க்கத்தார் ஏற்றோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்த வாக்கியம் தத்னா திரியா அப்படின்னு தயவு கொண்டு பண்ணேன். முதல்ல அக்னிஹோத்திரம் ஜோதி அந்த வாக்கியத்தினால ஹோமம் கிடைச்சிருக்கோம், விதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ தத்னா ஜோதின்ற வாக்கியத்தினால முன்னாடி சொல்லப்பட்ட ஹோமம் இங்கே அனுவாதம்
அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு இடத்துல விதிக்கப்பட்டிருந்தாதான் அது அனுவாதமா வர முடியும். இங்க விதிக்கப்படவே இல்லையே, விதிக்கப்படாத எப்படி வந்து இங்கே இது வந்து அனுவாதம் சொல்ல முடியும்? அதனால அது வரவே வராது. அதனால இது வந்து அனுவாத பட்சம் நீ சொல்றதுக்கு தோஷம் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல விதிக்கப்பட்டத இன்னொரு இடத்துல திருப்பி சொல்லணும். அதே மாதிரி இங்கு இல்லை, இல்லாததுனால நீ சொன்னது தவறு. சரி, அது மட்டுமா ஒன்னு சொல்றாவா, வந்து அசுதமத்துவம் ஸ்துதிதான், வேற எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஆரோக்கியம் பண்ணுங்க. வேற எங்கேயோ ஒன்று சொல்றது, இப்ப பாருங்க இந்த ஆழ்வார் பாசுரங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆழ்வார் பாசுரங்கள்லாம் இருக்குது, இந்த ஆழ்வார் பாசுரங்களை ஆழ்வார் பாசுரங்களை நான் எடுத்து இருக்கு. இந்த ஆழ்வார் பாசுரங்களை நாம வந்து என்ன பண்றோம், ஒவ்வொரு கோயிலையும் தெரிவிக்கிறோம், ஒவ்வொரு கோயிலையும் தெரிவிக்கிறோம் ஆழ்வார் பாசுரங்களை. அதாவது எப்படி இப்ப திரையுடையான் பாசுரம் இருக்கு, ஒளிவெளிக்காரெல்லாம் உடனாய் நன்னின்னு சொல்றோம், உலகமந்த பெருவாயா அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டுமே திருவாங்கி, இது கோயில் திருவாங்க இருக்கு, இத எல்லா ஊர்லயும் சேவிக்கிறோம். உண்மையிலேயே திரையான பாசுரம் அது, திரையான பாசுரத்தை இன்னொரு ஊர்ல அது தேவப்பிரமாதம், தீபப்பிரகாசனம், ரங்கநாதனம், அமுதனம், ஏதோ ஒரு சன்னதி, எல்லா சன்னதியிலையும் அதை வந்து நாம சேவிக்கிறோம். இப்படி சேவிக்கிறோம். இப்ப இதான் அந்த பெருமாளுக்கு பேசு, அந்த பெருமாளுக்கு சொல்லப்பட்ட பாசம் அதை இங்க சொல்றோம். அவன் தேசியம் தோற்ற பாருங்க, தேசியம் தோற்ற பாருங்க, ஞான தோஷம் இருக்கு, ஞான தோஷம் பரதார்த்தம் தேவப்பெருமாள், தேவப்பெருமாளுக்கு தான் அந்த அனுசந்தானம் அடைக்கப்பட்டு அதை எல்லா ஊரையும் நம்ம சேவிக்கிறோம். நமக்கு என்ன அது, திவ்யாத்ம சுரூபம் ஒண்ணுதான், திவ்யம் நடிக்கிறான் வேற, திவ்யம் நடிக்கிறான் வேற, திவ்யாத்ம சுரூபம் ஒண்ணுதான், அதனால இங்க சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி எங்கோ சொல்லப்பட்ட ஒரு இதுக்கு, ஒரு தியாகத்துக்கோ வித்தியைக்கோ இதுக்கோ ஒரு அங்கத்துக்கோ இந்த ரசதமத்வாதிகள்லாம் ஸ்துதியா ஆரோபணம் பண்ணலாமே அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி கேட்கிறான், அதுதான் இருக்கட்டுமே அப்படின்னு. அது கூட சொல்ல முடியாது, அது கூட சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, வேற எங்கேயும் இந்த ரசதமத்துவம்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, வேற எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை வந்து அனுவாதம் சொல்லலாம், ஆரோபணம் பண்ணலாம், அங்க சொன்னது இங்க சொன்னது இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, இங்க எதுவுமே இல்லை, அங்கெல்லாம் எங்கேயும் சொல்லப்படல, எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தா தான் அதை அனுவாதம் பண்ண முடியும், ஆரோக்கியம் பண்ண முடியும். அது கூட இல்லையே, எங்கேயுமே விதிக்கப்படல, எங்கேயுமே விதிக்கப்படல, இது எங்கேயுமே விதிக்கப்படாததுனால நீ ஆரோக்கியம் பண்ணி கூட இத அனுவாதமாக சொல்ல முடியாது. அதனால அதிரோபம் பண்ணி சுதிய சொல்றதுன்றது முடியாது அப்படிங்கிறது ரெண்டாவது இது. அதாவது அனுவாதம், இப்ப ஸ்தோத்திரம், இப்ப ஸ்தோத்திரமா இருக்கிறதே எங்கேயோ விதிக்கப்பட்டதுன்னு ரசதமத்வாதி எல்லாம் எங்க விதிக்கப்பட்டிருக்கு, எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தா ஸ்தோத்திரம் பண்ண, அந்த இடத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா கூட முடியாது, எங்கேயுமே விதிக்கப்படல, இது இந்த பிரகடனத்துலதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதுவும் சொல்ல முடியாது, அனுவாதமும் சொல்ல முடியாதுன்னுட்டு ஒரு யுக்தி, ஸ்துதியும் சொல்ல முடியாதுன்னு ரெண்டாவது யுக்தி. இல்ல நேற்று ஒரு வாக்கியம் சொன்னோம், வாயுவையும் சேதமான தேச பூத்துட்டானா, வாயுவை சேபிஷ்டா தேவத்தா,
வாய்மையோசையான வாழ்க்கையோசி அப்படின்னு சொன்னது வாக்கியம். ரெண்டு வாக்கியம், ஒன்னும் விதி வாக்கியம், இன்னொன்னு அர்த்தவாத வாக்கியம். இந்த ரெண்டு வாக்கியங்களும் ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை சொல்றது. ஏக வாக்கியம் சொல்லிட்டார், ஏக வாக்கியத்துவம். ஏக வாக்கியத்துவம் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே அங்க வந்து இது சொல்றேன். ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்றேன், ஞாபகம். ஒரு அதாவது என்னன்னா, ஒரு இருக்கா ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட வந்து சேவகன் வந்து சண்டை போடுறான். ராஜா ராஜா நீ என்ன நடிக்க மாட்டேன்ற, நீ பிரதான மந்திரி இருக்கான, முக்கியமான முதல் மந்திரி பிரதான மந்திரி அவனை நீ வந்து நம்புற, அவர் பண்ற காரியத்தை நானே பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ராஜா, அப்படியா, சரி அதை பாரு, ஏதோ வண்டி போறது, என்ன வண்டியும் பாத்துங்களா அப்படின்னு சொல்றான். உடனே போறான், போயிட்டு வரான், வண்டி பார்த்தேன், ஏதோ வியாபாரி போயிட்டு இருக்கான் வண்டியில. அப்படியா, என்ன வியாபாரம் பண்றான் கேட்டீங்களா? உடனே போறான், தானிய வியாபாரம் பண்றான். திருப்பி போறான், ஒவ்வொன்றும் அஞ்சு பேர் இருக்கான் ராஜா, ஒரு வண்டி போயிட்டே இருக்கான். திருப்பி திருப்பி போயிட்டு போயிட்டு வரான், வியாபாரி போறான், தானிய வியாபாரி, என்ன தானியம், எவ்வளோ தானியம் இருக்கு, எவ்வளோ விலை, அது எவ்வளோ பேரம் பேசணும், நமக்கு எவ்வளோ தேவை, பத்து கேள்வி. அத்தையும் பத்து வாட்டி போயிட்டு வரான், பத்து வாக்கியங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த சமயத்துல புராணம் வந்துருவான், அவங்கிட்ட இந்த ராஜா சொல்றான், என்ன என்ன வண்டி அது அப்படின்னு மந்திரி கேட்கிறான் ராஜா. உடனே வந்துருக்கு வரேன் அப்படின்னு போறேன், ஒரே இடத்துல வந்து ஒரே வாக்கியத்துல எல்லாம் சொல்றேன். தானிய வியாபாரி, இந்த தானியம் எவ்வளவு விலை, எவ்வளவு பேரம் பேசிட்டேன், நமக்கிட்ட இவ்வளவு இருக்கு, இவ்வளவு வாங்கினா போறோம், எல்லாம் முடிஞ்சுட்டு ஐயா. ஒரே வாக்கியத்தான் முடிஞ்சு போயிருக்கு. இதுக்கு பேர் ஏக வாக்கியத்துவம் பேர். இந்த ஏக வாக்கியம்னாக்கா என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம் ஒரே வாக்கியமா சொல்றது. அப்படி சொன்னால் லாகவம். அத மாதிரி எங்கேயோ விதிக்கப்பட்டதுக்கு இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, இது இதுவா இருக்கட்டுமே, ஏக வாக்கியமா இருக்கட்டுமே, விதியோட கூடிய ஏக வாக்கியம், விதியோட கூட இந்த ஸ்தோத்திரம், இது ஏக வாக்கியமா போறது, அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் தப்பு இங்க, ஏன்னா அங்க அந்த அர்த்தவாத வாக்கியம் இருக்கு பாருங்க, வாயு வேக்ஷே விட்டா தேவதா, வாயு வேகமா போகும், அது தன்னுடைய பாகத்தை வாங்கிட்டு ரொம்ப வேகமா போகும், அது போகிற சமயத்திலேயே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு போகும் அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அத அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே விட்டுட்டோம்னாக்கா என்ன ஆகும், அது வியர்த்தமா போயிடும். அதனால கதி இல்லாததுனால விதி வாக்கியத்தையும் இந்த வாக்கியத்தையும் அர்த்தவாத வாக்கியத்தையும் ஏக வாக்கியமாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இங்க இல்லையே, அந்த மாதிரி இங்க இல்லை. அதனால நீ வந்து இடத்துல ஏக வாக்கியம் சொல்றதும் தப்பு, அங்க கதி இல்லை, வேற வழி இல்லாததுனால அங்க அந்த மாதிரி சொன்னாது. ஏன் அது மாதிரி இங்கே இல்லை, இங்கே தான் கதி இல்லைன்னு சொல்லலாம் வேணா, அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, நீ என்ன சொல்ற, புத்தி தோன்றது ஒரு கர்மாவுக்கு அங்கம், அது கர்மகாண்டத்துல விதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இந்த ரசதமத்வாதிகள்லாம் ஸ்தோத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு நீ சொல்ற. பூர்வபக்ஷாமன் சொன்னான், அதற்கு பதில் இந்த விதி வாயுவியம் சேதமான வேத வாயுவேக்ஷா பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால
அதை எடுத்துக்க முடியும். ஆனால் இது இருக்கு பாருங்கோ, இந்த நீங்க சொன்ன கர்மகாண்ட வாக்கியம் உத்கீதமானது அங்கமா இருக்குது, உத்கீத சமமா அது எங்கேயோ இருக்குது கர்மகாண்டத்துல. அசுதமத்வாதிகளோ உபநிஷத்துல இருக்கு, அதுக்கு இதுக்கு எப்படி முடிச்சு போட முடியும்? அந்த முடிச்சே போட முடியாது. ஏன்னா ஆசக்தி பக்கத்துல இல்லையே, பக்கத்துல இங்க நிலை அது இல்லாத விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? பக்கத்துல இருந்ததுனாக்க அங்காங்கி பாவம் சொல்லலாம், அதுவே சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துல இல்லையே. கர்மகாண்டத்துல நீ சொன்னது உத்கீத அங்கம், அது அங்க விதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரசுதமத்வாதிகளோ இந்த உத்கீத வித்தியா இருக்குதே சம்பவிக்க உபனிடம், அதுல சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டம் எங்க இது இங்க எங்கேயோ இருக்கிறதுக்கு போய் இத போய் முடிச்சு போடுறதுன்றது நியாயமா? அதனால அதுவும் சொல்ல முடியாது. அதனால இது மூணாவது யுக்தி, மூணாவது யுக்தி இது. அதனால அதையும் சொல்ல முடியாது. சரி, அது மட்டும் இன்னொன்னு ஒண்ணு சொல்றான் வந்து உத்கர்ஷிக்கலாம் என்றா. உத்கர்ஷம் 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 என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கேயோ விதி இருக்குது, எங்கேயோ விதி இருக்கும். அந்த இடத்துல இந்த உபநிடத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நேர இங்கேருந்து ஒரு போய் சேர்த்து வைப்போம். இது உத்கர்ஷம்னு சொல்றாங்க, தள்ளி போடுறது, முன்னாடி சேர்த்து விடுறது, பின்னாடி சேர்த்து விடுறது, இதை உத்கர்ஷம்னு நம்ம சொல்றேன். அந்த மாதிரி சொல்லாதீங்க, உத்கர்ஷத்தை கல்பிக்கணும். இங்க ரசதமத்வாதிகள் இங்க இருக்குது, இங்க விதி இல்லைன்னா ரசதமத்வாதிகள் இங்க இருக்குது. ஆனால் விதிங்கிறது கர்மகாண்டத்துல இருக்கு, உத்கீதம்ன்ற ஒரு சாமா அது கர்மாவுக்கு அங்கமா இருக்கும் அப்படின்ட்டு அங்க இருக்காது. எங்கேயோ இருக்கிற அந்த விதி வாக்கியம் கொஞ்சம் இங்க விதி இல்லாத கூட, அந்த விதி இங்க இல்லை, எங்கேயோ கர்மகாண்டத்துல தான் இருக்கு. இல்லாட்டா கூட எங்க விதி இருக்குதோ கர்மகாண்டத்துல, அங்க இந்த வாக்கியத்தை நேற்று வச்சிருவோம். அப்படி வச்சு அதுக்கும் இதுக்கும் சுரங்கம் ஏற்படுத்திடுறோம். அப்ப இது ஸ்தோத்திரமா இருக்கட்டும், இதுக்கு உட்கொள்ளணும் பேர். இந்த மாதிரி நாங்க பண்றோம். அப்படி பண்ணிட்டாக்கா ஸ்தோத்திரமா இருக்கு, ஸ்தோத்திரமா இருக்கும். அதனால அதுவே சரியது அப்படின்னாக்கா, அதாவது சொல்லிட்டோம்னாக்கா இந்த ரசதமஸ்வாதிகள் உத்கீத உபாசனம் இல்லைங்கிறது, அந்த உபாசனம் இருக்கு இது சொல்லப்படலை அப்படின்னு ஆயிடும். அதனால அப்படின்னு பூர்வபக்ஷி நாலாவது யுக்தியை கேட்டான். அதற்கு பதில் சொல்றேன், இது கூட சொன்ன மாதிரி அகதிகமான விஷயத்துல தான் வரும். கதி இருக்கிற ஒரு கதியை விட்டுட்டோம், மார்க்கம் இருக்கு, மார்க்கம் இருக்கிற மார்க்கத்தை விட்டுட்டு இன்னொன்று கல்பிக்கலாமா? இந்த மார்க்கம்ன்றது ஒண்ணு இருக்கு. என்ன மார்க்கம் இருக்கு? நமக்கு தெரியாத விஷயம் அது ரசதமத்வாதிகள். அதெல்லாம் இங்க உபநிடத்து நமக்கு உபதேசம் சொல்றது. அதனால அதுலயே அங்கே உழைக்கவே அதை விட்டுட்டு இல்லாத வழிக்கு எதுக்கு போறேன்? கதி இருக்காது, கதி இருக்கு, விதி பிரத்யம் உபாசித்தேன்னு உபாசன விதி இருக்கு. அந்த உபாசனம் பக்கத்துல இந்த ரசதமத்வாதிகள் எல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால இதுக்குதான் அஞ்சாங்கி பாவம். நீ சொல்ற உத்தீத சமா அது கர்மாவுக்கு அங்கம், அது எங்கேயோ கர்மகாண்டத்துல எதிக்கப்பட்டிருக்கு, அந்த பரியந்தம் இந்த வாக்கியத்தை எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு நீ சொன்னது அது கதி இல்லாத விஷயத்துலதான், வேற வழியே இல்லை. அந்த மாதிரி சொல்லலாம், அது சில இடத்துல இருக்கு. என்ன பண்றாங்கன்னாக்கா பூரணி வம்சத்து வேலை வச்சுருக்கா, சுவாத்தியாயோ அத்தியாயத்தியா அப்படின்னு இருக்கு. அத்தியனம் பண்ணணும், அத்தியனம் பண்ணி என்ன பண்றதுன்னா அதித்யஸ்நாயா அப்படின்னு ஸ்மார்த்தம், அதாவது
அதே நம்ம நட்டு நாடக விரதத்துக்கு நாடக விரதம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கோசம் விரதம் பண்ணிக்கணும். அதே நம்ம நாடக விரதத்தை அனுப்பிச்சிருந்தோம் அப்படின்னு இருக்கு. அப்படி எனக்கு வேதாந்த சாஸ்திரமும் மீமாந்த சாஸ்திரம் எப்ப வாசிக்கிறது? ஏதோ அத்தியனம் பண்றான், 5 வயசுல அத்தியனம் ஆனது, 7 வயசுல உபநயன் ஆகி அவங்க உடஞ்சி அத்தியனம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுக்கிறார். அப்ப 5 வயசுல அத்தியனம் பண்றோம், முடிஞ்ச முடியும் அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படி எனக்கா அவன் எப்ப விசார சாஸ்திரத்தை பண்றது? மீமாந்த சாஸ்திரம் வாசிக்கிறோம், வேதாந்தம் வாசிக்கிறோம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் எல்லாத்தையும் வாசிக்கணுமே. அப்ப எப்ப வாசிப்பான்? அதுக்கு அவாடே சொல்லிருக்க, இந்த நாதக பிரதான கோயிலோ அதை உத்கண்டம் பண்ணணும். விசார சாஸ்திரம் எல்லாம் முடிச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் நாதக பிரதான் ஊட்டி கட்டணும் அப்படின்னு அவன் சொல்லிருக்க. எனக்கு அது இல்லை. ஏன்னா அத்தியனம் பண்ற உடனே அதை கல்யாணம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு பொண்டாட்டியை பார்ப்பானா, அல்லது ஜீவனத்தை பார்ப்பானா, குழந்தைகளை பத்திருந்தா குழந்தைகளை பார்ப்பானா, வேற என்ன பண்ணுவான்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் இந்த விஷயமான சொல்றேன். அரே எனக்கு வந்து 21 வயசுல காலக்ஷேபம், 21 வயசுல காலக்ஷேபம்ன்றது அது எப்படி? இப்போ உங்களுக்குலாம் 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கணும், இப்போ காலக்ஷேபம் பண்ணுறது எப்படி? கதி இல்லாததுனால நீங்கள் தான் பண்ணிருக்கோம். அந்த காலத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், சில பேர் கஷ்டப்படாமல் இருக்கலாம், ஆனால் உத்தியோகம் ஜீவன விருத்தி அதுக்கோசம் இங்கேயும் அலைஞ்சாச்சு. இப்பதான் கொஞ்சம் சாந்தமா இருக்கும், சாந்தம்னா ஓரளவு எல்லாரும் ஒரு திட்டத்துக்கு வந்திருக்கோம், ஒரு நல்ல ஸ்திதி அடைஞ்சிட்டோம். அதனால இப்ப கொஞ்சம் அவகாசம் கிடைக்கிறது, வாசிக்கலாமே, அதை வாசிக்கணும்னு ஒண்ணு இப்ப சௌகரியம் கிடந்துருச்சு. அப்பெல்லாம் ஆன்லைன்ல கிடையவே கிடையாது, இந்த டெக்னாலஜி வளர்ந்துருவே நான் வளர்ந்துருச்சு இப்ப வாசிக்கிறோம். ஆனால் பொதுவாக ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறது சுதந்திரனா இருப்பான், அப்ப வாசிக்கிறது தான் சுலபம். அதே கல்யாணம் ஆயிடுச்சுனாக்க அவன் எத்தனை பேர் கட்டுப்பட்டு இருக்கான்? முதல்ல அப்பா அம்மா, அப்புறம் அண்ணா தம்பி அக்கா தங்க, அதுக்கப்புறம் ஆம்பியா, மாமனார் மாமியார், குழந்தைகள், இப்படி எத்தனையோ இருக்கிறது. இவன் ஜீவனத்தை பார்ப்பானா அல்லது இதை பார்ப்பானா, படிப்பை பார்ப்பானா? அதனால அதெல்லாம் அகதிகமான விஷயத்துலதான் அப்படி வேற கதையும் இல்லைன்னு நாடக விரதத்தை பின்னாடி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விளையாட்டு. அது அதனால என்ன பண்ணணும், நாடக அந்த மாதிரியாக உத்கர்ஷம் பண்றது. எங்கேயோ படிக்கப்பட்ட விதிவாக்கியத்துக்கு, எங்கேயோ படிக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை உத்கர்ஷம் அன்னியம் பண்ணி வைக்கிறது. அது எப்படி பண்ணணும் தெரியுமா? பலாத்காரமா பண்ணணும். இது வந்து ஏன்னாக்கா இது ஒரு பிரகரணம், அது ஒரு பிரகரணம், இந்த பிரகரணத்துல படிக்கப்பட்டத அந்த பிரகரணத்துல எடுத்துன்னு போய் வளர்க்கறோம்னு நடத்தும் கொஞ்சம் ரஃபா பண்ணணும், ஏமாத்தா அது அந்த மாதிரி பண்ணணும். இதை வந்து நம்ம சகிச்சுட்டு போகணும், சகிச்சுட்டு போகணும். நம்ம இந்த ஸ்திரீகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன கஷ்டம்னாக்கா உடனே கல்யாணம் ஆகிடும், கல்யாணம் ஆகிட்டா பிறந்தா திறந்த பிரியத்தும் ஆனந்தமா சுதந்திரமா இஷ்டத்துக்கு பேசிண்டு இஷ்டத்துக்கு கத்திண்டு சண்டை போட்டுண்டு சிரிச்சுண்டு விளையாடிண்டு திருப்தியா அதுவா இருப்பா. ஆனால் கல்யாணம் நான் எடுத்து நினைச்சுக்கோங்க, மாமனார பார்த்தாக்க பேசவே கூடாது, இந்த காலத்துல எல்லாம் பேசுறா, ஆனால் மரியாதையா பேசணும், திட்டமா பேசணும், ஓவன் கத்தக்கூடாது, ஓவன் சிரிக்கக்கூடாது, மாமியார் சொல்றதை கேட்கணும், பொருள் சொல்றதை கேட்கணும், நாத்தனார் சொல்றதை கேட்கணும், கேட்காதா தகராறு, பாவம் சுதந்திரமா இருந்துட்டு எவ்வளவு பெருமை இருக்கணும் அவளுக்கு தியாக பூமி. அவெல்லாம் எவ்வளவு சிரமப்படுறா சொல்லுங்க, பொறுமை பொறுத்துன்னு போக வேண்டியதா இருக்கு. பொறுத்துன்னு போறதுன்றது இந்த மாதிரி குடும்பத்துல வந்து இல்லை, சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி பொறுத்து போக வேண்டியதா இருக்கும். எங்கேயோ படிக்கப்பட்டது எங்கேயோ கொண்டு போய் இருக்கணும், ஆதரிச்சு எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறதுன்றது ஒரு பலாத்காரத்தினாலதான் பண்ணணும். அத மாதிரி பண்ணணும்னாக்க அதை சகிச்சுட்டு போகணும். அது சாஸ்திரக்காரா ஒத்துக்க மாட்டார், சுலபமா வழி இருக்கிறது
அந்த வழியில தான் போகணும். அந்த வழியை விட்டுட்டு இத மாதிரி பலாத்காரம் பண்ணி இங்க இருக்கிறத நூறு சேர்க்கறதுன்னு விட்டுக்க மாட்டா. அது இங்க தேவையில்லை. இங்க கத்தியந்திரம் இருக்கு. என்ன கத்தியந்திரம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி உபாசித்த அப்படின்னு பிரிப்பிரச்சனை இருக்கு. ஓமி சேது அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை வச்சுட்டுதான் ரசதமத்துவாதிகள்லாம் சொல்லப்படுறது. அதனால இது விதிப்பத்தியத்து பக்கத்துல படிக்கப்பட்டிருக்கிறதுனால இவைகள்லாம் விதியாக எடுத்துக்கணும். அதனால உத்கர்ஷம் உத்கர்ஷம் பண்ணணும், இங்க இருக்கிறது எங்க ஏற்றி வைக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு பொய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து பொய் சொல்லிட்டே இருக்கணும். உண்மையை சொன்னா போறோம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இப்ப இங்க பாருங்க, ஒரு தப்பு பண்ணாக்கா வரிசையா தப்பு பண்ணிட்டே இருக்கணும். இத உத்கர்ஷம் பண்றேன்னா, அனுவாதம் பண்றேன்னா, ஸ்தோத்திரம் பண்றேன்னா, ஏக வாக்கியம் சொல்றேன்னா, இப்ப எல்லாம் நாளைக்கு சொன்னா அதெல்லாம் ஏத்துட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு தப்பா மேல மேல பண்ணிட்டே இருக்கணும். அங்க எடுத்துன்னு போனோம், அங்க சமன்வயப்படுத்துறதே கஷ்டம். ஏன் சமன்வயப்படுத்துறதுன்னு, யாகம் பிரதானம், அதுக்கு இங்க பலன் இருக்குது, அங்க பலனே இல்லை. பலனே இல்லாத இடத்துல பலன் இருக்குன்னு சொல்ல முடியும். உத்கீதம் அங்கம் அங்க கர்மாவுக்கு அங்கம் கர்மகாண்டத்துல, அதுக்கு பலனே கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, பலன் இருக்கு உத்தீத வித்திக்கு. எதையில வித்தியா குரோதி சத்தையாக குணங்களா சதையில வீரியோத்தரம் பார்த்தி, வீரியோத்தரம் பிரபல கர்மாக்கள் எல்லாம் தடப்பட்டுடும். நமக்கு சுலபமா உபாசனத்தை அல்லது கர்மாவை நல்லா முடிச்சு கொடுப்போம், சீக்கிரம் பலத்தை வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு பலன் இருக்கே, அங்க அந்த பலனை அர்த்தவாதம் சொல்லணும். இங்க உத்தீதம் உபாசித்தேன் இருக்குது, அதையும் உபாசனமே இல்லைன்னு புழுகணும், மாத்தணும். எத்தனை கஷ்டம் இந்த மாதிரி, ஒரு கஷ்டத்தை சகிச்சுக்கிறதுக்கு 10 கஷ்டத்தை நீ சகிச்சுக்கணும். அதுக்குன்னா இது உபாசனம் ஸ்பஷ்டமா இருக்கே, உபாசித்த அப்படின்னு இருக்கு. அந்த உபாசித்தன்ற இடத்துலயே விதிப்பிரத்தியம் அதிலேயே அன்வச்சுட்டு போயிட்டுமே. அதனால இது வந்து அதுல அன்வச்சுட்டு எல்லாம் சுலபமாயிடுறது. அதை விட்டுட்டு ஏன் நீ மாத்தி மாத்தி சொல்ற? அது வேண்டியதில்லை. சரி, இது இது பர்யந்தம் அவால கண்டனம் பண்ணி சொல்லிவிட்டேன். அதன் பிறகு ஒரு விஷயம் சொல்ற, இந்த மாதிரி ரசதமத்துவாதிகள்லாம் இருக்கோல்லையோ, இது எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த உத்கீத உத்கீத விஷயமான திருஷ்டி விதி 10 or 13 இருக்கு. இதுல சாந்தோசியோபனத்துல முதல் பிரபாடகத்திலேயே இருக்கு. இது அத்தனை இருக்கு. ஓமித்தேத லட்சணம் உத்கீதம் உபாசித்தேன் ஆரம்பிச்சு கதையில 13 இது கண்ட பகிர்ந்தமோ எனவோ இருக்கு, நிறைய இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் விதி, திருஷ்டி விதி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. ஒவ்வொரு இதுலயும் பிரபாடகத்திலையும் அல்லது ஒவ்வொரு முக்கிய விதியே பலவிதமா இருக்கு, நிறைய இருக்கு. பஞ்சவிதம் சாமோ பாசித்த, சத்தவிதம் சாமோ பாசித்த, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த இப்படி எத்தனையோ இருக்கோம், அத்தனை விதி நடுவுல இந்த ரசதமத்துவாதிகள் படிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரகரணம், இந்த பிரகரணமானது உத்கீத வித்யா பிரகரணமா இருக்கு. உத்கீத வித்யா பிரகரணம் அத்தனை விதி விதி விதிகள் திருஷ்டி விதிகள், அத்தனை திருஷ்டி விதிகள் நடுவுல ரசதமத்துவாதிகள் படிக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆகுது, இதுவும் அந்த விதியோட சேர்ந்தது, உபாசன விதியோட சேர்ந்தது. நீ சொன்ன மாதிரி அந்த இது இருக்கே கர்மா, கர்மகாண்டத்துல படிக்கப்பட்ட உத்கீத சாம அங்கமா இருக்கு, அதுக்கு இது இல்லை. உத்கீத உபாசனத்தை திருஷ்டி விதியாக, உத்கீத உபாசனத்தை விதிக்கப்படுகிற வாக்கியங்கள் இது நிறைய இருக்கு. அது நடுவுல தான் ரசதமாத்தம், இந்த உத்கீதத்தை ரசதமெல்லாம்
நிறைய சொல்லியிருக்காரு. அதனால வித்யா விதிகளுடைய இந்த உத்தியத உபாசன வித்தியா இருக்கு, உத்தியத வித்யா அவைகளுடைய விதிகள், அது நடுவில் பிரிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் நிறைய விதிகள், அது நடுவில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பூர்வோத்தர பிரகரணத்தை பாருங்கோ, முன்னாடி என்ன பிரகரணம், பின்னாடி என்ன பிரகரணம், அது எல்லாத்தையும் பார்த்துட்டா எல்லாமே வித்யா பரம் தான், உபாசன பரமாக இருக்கு. உபாசன பரமா இருக்கிறதுனால அனைத்தும் இந்த உபாசன வித்தியிலேயே அடங்கும். அதனால உபாசிய ஆகாரமாகத்தான் இருக்குது. அந்த அசுரவாதி வாக்கியங்கள்லாம் கூட வித்யார்த்தம், வித்யார்த்தம் வித்யைக்கு வசனம் தான் இருக்குது, வித்யைக்கு வசனம் தான். அதாவது அந்த உபாசன வித்திய உபாசன இருக்குது, உத்தியத உபாசனம், அதுக்கோசரம் தான் இந்த ரசுதமத்வாதிகள், ரசுதமத்வாதிகள் அதுக்கு தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால நீ சொல்ற பட்சம் எதுவுமே சித்திக்காது. அனுவாதம் சொல்ல முடியாது, ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது, வித்யேக வாக்கியம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி உத்கர்ஷம் பண்ண முடியாது. ஆக இந்த மாதிரி நாலு ஹேது நீ காமிச்ச, நாலு ஹேதுக்களுமே தவறு. எங்களுக்கு அனுகூலமானது ஒண்ணு இருக்கு. அனுகூலமானது என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வித்தியத வித்தியன்றது முதல் பிரபாரகத்துல நிறைய நிறைய திருஷ்டி விதிகள், வித்தியத உபாசனம் விதிக்கப்பட்டிருக்கு திருஷ்டி விதியாக. அது நடுவுல முன்னாடி பின்னாடினா வித்தியத உபாசன விதி, அது நடுவுல இது பிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உத்தியத உபாசனத்துக்கு தான் இந்த ரசதமத்வாதி எல்லாம் அமெரிக்கும். நீ சொல்ற மாதிரி ஸ்தோத்திரமாகவோ அனுவாதமாகவோ எதுவுமே அன்வயிக்காது. அப்படி அன்வயிக்காதனால நாங்க சொல்றதுனால் சரி, நீங்க சொல்றது மிகவும் தவறு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சொல்ல சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகம் பாருங்க, கிஞ்ச பிராப்தேர பாவாத் ந தது அனுவதனம் ந அதிரோப்ய ஸ்துதிர்வா யுக்தா வித்யேக வாக்கியே யதிரியம் அகதே சாத்ர ந ஆசக்தி ஹானே உத்கர்ஷ கல்பியதே சேத் அகதிக விஷயே தத் பிரசஸ்ய பிரசஸ்யம் மத்தியே வித்யா விதீனாம் வசனம் இதமிதி சாத்து வித்யார்த்தமே தது. கிஞ்ச மேற்கொண்டு பாருங்க அப்படிங்கிற கிஞ்ச இன்னும் இன்னும் அப்படின்னு வந்தோம். இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கு, நிறைய யுக்திகள் சொல்லுவோம், அதெல்லாம் கேட்டுக்கோ. நீ சொல்றது சித்திக்காது, அதுக்கு நான் யுக்திகள் சொல்றேன். என்னது பிராப்தே அபாவம், நீ என்ன சொன்ன, ரசதமத்வாதிகள்னா அனுவாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தாதான் அது அனுவாதமாக இருக்கும். பிராப்தி எங்கேயாவது விதிக்கப்பட்டு பிராப்தி அடையப்படணும். இந்த உத்தீதமான ரசதமத்வாதிகள்னா ஏற்கனவே எங்கேயோ விதிக்கப்பட்டிருக்கு, இப்ப இது அல்லது இந்த உத்தியத்தைன்றது நீ கர்மா சொன்னீங்க, கர்மாவுக்கு அங்கோன்னுட்டு அது இங்க இங்க விதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி விதிக்கப்பட்டிருந்தாக்கா அதுல இதை அன்வைக்கணும், அனுவாதமா அன்வைக்கலாம். அது மாதிரி இங்க இங்க விதி இல்லையே, அதனால பிராப்தேக அபாவாத்து தது அனுவாதம், அது அனுவாதமே இல்லாது. அதனால அனுவாதம் அனுவாதம் சொல்ல முடியாது. சொல்லணும், அதாவது அனுவாதம் இல்லை. ரசதமத்வாதிகள்னா வேற எங்கேயும் விதிக்கப்படல, இங்கதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அனுவாதத்தோடு சந்தேகிக்கவே சந்தேகிக்காது. ஏன்னா அனுவாதம் என்ன அர்த்தம், முன்னாடி எங்கேயோ விதிக்கப்பட்டிருக்கு, அதை திருப்பி சொன்னாதான் அனுவாதம். ரசதமத்வாதிகள் எங்க விதிக்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே விதிக்கப்படலை.
எங்கேயும் விதிக்கப்படாததுனால இது வந்து அனுவாதமாக ஒன்னால சொல்ல முடியாது. சரி, அதுதான் வேண்டாம் ஆரோபணம் பண்ணி சரியா ஒத்துக்கலாமே அப்படின்னு அந்நத்துல இன்னொரு இடத்துல ஆரோக்கியம் அதிரோபம் பண்ணணும், இன்னொரு இடத்துல அதை கொண்டு போகணும். அது எங்கேயோ இருக்கிறதுக்கு இங்க கொண்டு போகணும். ஸ்தோத்திரமா சொல்லணும், எங்கேயோ சொல்லப்பட்டதுக்கு இத அதிரோபம் பண்ணி ஆரோக்கியம் பண்றதுன்னு அர்த்தம். ஆரோக்கியம் பண்றதுனாக்க ஏற்றி சொல்றது, இல்லாத சேர்த்து வச்சு சொல்றது, இருக்கிறது சொல்றது இல்லை, இல்லாத சேர்த்து சொல்றது, அந்த மாதிரி பண்ணலாமே. அப்ப ஸ்தோத்திரமா இருக்கணும்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வேற எங்கேயாவது விதிச்சிருந்தாங்க அதுவும் சொல்ல முடியும். பதினொன்றாவது எங்கேயும் விதிக்கப்படலையே, எங்கேயாவது விதிக்கப்பட்டிருந்தேன்னாக்கா திருப்பி இது ஸ்தோத்திரம் பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதிரோபமே பண்ண முடியாதே, எங்கேயும் எங்கேயுமே சொல்லப்படலையே, சொல்லப்படாததுனால இது வராது. ஒரு இடத்துல விதிக்கப்பட்டிருந்தாதான் அதை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஒரு இடத்துல இங்க விதிக்கப்படவே இல்லையே, அதனால எப்படி ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியும்? அதனால அந்த ஸ்தோத்திரம் ஒண்ணும் ஒன்னாலும் சொல்ல முடியாது, அதுவும் இல்லை. ஏன்னா அதுவும் விதி இல்லை, ரசதலத்துவாதிகள் எங்கேயும் விதிக்கப்படல, விதிக்கப்படாததுனால இது வராது. சரி, அதுதான் வேண்டாம். வித்யேக வாக்கிய வித்யேக வாக்கியம் சொல்லாமே, இது பிரத்யம் பிரத்யம் அதுக்கு வேண்டியது மாதிரி, அதுக்கு வேண்டியது மாதிரி ஒரு அர்த்தவாத வாக்கியம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கலாமே, ஏக வாக்கியமா சொல்லலாம். வித்யேக வாக்கியம் நியமத்துக்கு அர்த்தவாதத்துக்கும் எப்படி பிராமணியம், அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமணியம் எப்படி அப்படின்னாக்க விதி வாக்கியத்தோட ஏக வாக்கியமா மாறிடும், விதி வாக்கியத்தோட ஏக வாக்கியமா மாறிடும் அப்படின்னு நீ சொன்ன. அது கூட அகதே எம் கதி, விதினா விதினால ஒன்னா பிரிகண்டம், ஒன்னா தோன்றது, ஒன்னா தெரியுது. ஒரு விதி வாக்கியம் ஒரு அர்த்தவாத வாக்கியம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சோம்னாக்க ஏக வாக்கியமும் ஆகும். அந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணலாம். அது கூட எங்க அகதிகமான விஷயத்துல இல்லாத போனா அர்த்தவாத வாக்கியம் அர்த்தமா போயிடும். அதனால அங்க சொல்லலாம், இங்க எப்படி சொல்ல முடியும்? இங்க சொல்ல முடியாதே, இங்க அது மாதிரி சொல்லவே முடியாதே அப்படின்னுட்டு இப்ப கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்றாரு. இங்கேயும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி சொன்னாக்கா தோஷம் வருது. ஏன் இங்கேயும் விதி பிரச்சனை இல்லை, திருப்பி திருப்பி அதே தான் சொல்லணும். கதி இல்லாத விஷயத்துல இங்கதான் வேற கதி இருக்கே. அது மட்டுமா, ஆசக்தி சொல்லு, ஆசக்தின்னா பக்கத்துல இருக்கணும். இந்த விதி பிரத்யமும் வாயவியம் சேதமான தேவ பிரதிகாமான்றது ஒரு விதி வாக்கியம், அதுக்கு வாயவேக்ஷாபட்டா தேவதான்றது அர்த்தவாத வாக்கியம், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஆசக்தி சாமீபியம், சாமீபியம் இருக்கணும். அந்த சாமீபியம் இங்க இல்லை, சாமீபியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒத்துக்கலாம். இங்க சாமீபியமே இல்லையே, அந்த நீ சொல்றது எங்கேயோ இருக்கு, கர்மகாண்டத்தில் விதிக்கப்பட்டது, இது இங்க இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் பக்கத்துல இல்லை. அதனால இந்த ஏக வாக்கியத்தோன்றதும் சொல்ல முடியாது, அகதிகம் அதனால சொல்லவே முடியாது. சரி, அதுதான் போட்டோம். உத்கர்ஷ கல்பிக்கை சேர்த்து உத்கர்ஷம் கல்பிக்கிறோம். இங்க இருக்கிறத, இங்க இருக்கிற சுதமத்துவாதிகளை முன்னாடி பூர்வ காரணத்துல சொன்ன கர்மகாண்டம் கோழியோ, அந்த கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட புத்தியதுன்றது அந்தம், அதுல போய் இதை சேர்த்து விடுறோம், உத்கர்ஷம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. இங்க இருக்கிற வாக்கியத்தை அங்க கொண்டு போய் சேர்த்து விட்டு அதுல ஸ்தோத்திரமான அங்க சொல்றோம் கல்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா அகதிகமான விஷயத்துல வேற வழியே இல்லை. அந்த மாதிரி சமயத்துல இங்க இருக்கிற வாக்கியத்தை அங்க கொண்டு போய் சேர்த்து வந்தோம்,
இங்க இருக்கிற வாக்கியத்தை அங்க கொண்டு போய் சேர்த்து விடணும். அத மாதிரி பண்ணினா பரவாயில்ல. இங்க அப்படி இல்லவே இல்லையே, இங்க அப்படி இல்லவே இல்லை. ஏன்னாக்கா வேற வழி இருக்கு, வேற வழி இருக்கு. வேற என்ன வழி அப்படின்னாக்கா, நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா கதி இல்லாத சமயத்துல பலாத்காரமாக தெரிவித்துங்கள், அங்க போய் சேர்த்து விடணும். அது சகிச்சுக்கணும், சோடவியம். பிரசஸ்ய பிரசஸ்யன்னாக்கா பலாத்காரமா இருக்குன்னு போய் பிரசஸ்யம் பொறுத்துக்கணும், அந்த பலாத்காரையும் பொறுத்துக்கணும். இதெல்லாம் கிருஷ்ண கல்பனைன்னு சொல்றாரு சாஸ்திரக்கார. கிருஷ்ண கற்பனை ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் கல்பிக்கணும். இப்படி கல்பிக்கிறது பெரிய வச்சுக்க மாட்டார் சாஸ்திரக்காரர். அதனால அது பலாத்காரமா பண்றதுன்றது தவறு. அதனால ஆனா இங்கேயும் ஒண்ணு இருக்குன்னா கதி இருக்கு. என்ன கதி இருக்குது அப்படின்னா, உத்வேகம் உபாசித்தான் இருக்கிறேன் உபாசனத்துக்கு, அதன் பிறகு ரசதமத்துவாதியும் பகிரப்படிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதம் வச்சனம், இந்த ரசதமத்துவாதி வச்சனம் எல்லாம் இருக்குது. இது எங்க இருக்கு, வித்யா விதீனாம் மத்தியே. என்னோட சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட முதல் பிரபாடத்து முழுக்க திருஷ்டி வரி மத்தியத உபாசனை திருஷ்டி வரி படிக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த வசனமானது படிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து விதி நடுவுல படிக்கப்பட்டிருக்கு. நிறைய விபத்தியங்கள் உபாசித்தேன்னு விதி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கு. அதனால ரசதமத்துவாதிகள் படிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு பலன் இருக்கு இதுல. அந்த பலன் பூர்வபக்ஷ பிரகாரம் பார்த்தாக்கா பலத்துக்கும் கல்பிக்கணும் அர்த்தவாதம், அந்த மாதிரி இங்க இல்லை. ஆனால் இதம் வச்சனம் வித்யாவிதியா மத்திய இடம் வச்சனம் வித்யா விதிகள் உத்தீதோபாசன வித்யா விதிகள் இருக்கு. அந்த விதிகள் நடுவுல இந்த வசன ரசதமத்துவாதி வசனம் இருக்கு. அதனால ஏதத்து இந்த ரசதமத்துவாதி வாக்கியங்கள்லாம் கூட வித்யார்த்தம் துஷ்யாத் உபாசனத்துக்கோசனம் இருக்கு. அதனால ரசதமத்துவாதிகளை உபாசனம் பண்ணத்தை அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணினாத்தான் இது உபாசனம். இப்படி உபாசனம் நீங்க சித்திச்சாத்தான் போன பாகத்தை இந்த உத்தியனத்தையை பத்தி நம்ம விசாரம் பண்ணிருக்கோம். அதுக்கு இதுதான் மூலமானது. இதை இதை வச்சுட்டுதான் இந்த அதிகாரத்துல சித்தமான உத்தியத உபாசனம் அப்படிங்கிறத வச்சுட்டுதான் போன பாதங்கள்ல இந்த உத்தியத உபாசனமானது விசாரிக்கப்பட்டது. அதனால உத்தியத உபாசனம்ன்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி நாலு விதமானதெல்லாம் நீ சொன்ன, அதெல்லாம் கிடையாது இல்லைய, அதெல்லாம் கிடையாது இல்லையே, எதுவுமே வராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு யுக்திகளும் வரவே வராது. அகதிகமான விஷயத்துலதான் வரம்புறது. இங்க கதி இருக்கு. ஆகவே உத்தியத உபாசனம்ன்றது இங்க படிக்கப்பட்டிருக்கு. இந்த உபாசனம் தான், இது உபாசனம் தான், அதுக்குதான் ரசதமத்துவாதிகள், அதுதான் உபாசிய ஆகாரம். ஆகவே இந்த உத்தியத உபாசிதான் ஸ்துதி இல்லை அல்லது அனுவாதம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பார்க்கிறேன். இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கிஞ்சப்ராப்தேரபாவாத் ந ததனவதனம் நாதிரோப்ய ஸ்துதிர்வா யுக்தா வித்யேக வாக்கியே கதிரியம் அகதேஹி சாஸ்திரநாசக்திஹானே உத்கர்ஷ கல்பியதே சேத் அகதிக விஷயே தத் பிரசஸ்ய பிரசஸ்யம் மத்யே வித்யா விதீனாம் வசனமிதமிதி சாத்ரு வித்யார்த்தமேதத். கவிதார்த்திகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.